அன்பான யூடியூப் நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏஞ்சல்ஸ் டெய்லரிங் இன்ஸ்டோர். இப்பொழுது செமி பஞ்சாபி பேண்ட், 34 இன்ச் அகலம் துணியில செமி பஞ்சாபி பேண்ட் கட் பண்ணிருக்கிறோம். அந்த பேண்ட் எப்படி ஜாயிண்ட் போட்டு தைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு காட்டிக்கிறோம், சரிங்களா? பார்ப்ப வாங்க, வார நேரில் நிகழ்ச்சிக்கு போவோம். எப்பயுமே ஒரு துணி தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷின் ட்ரையல் எடுத்துக்கிறோம். ஒரு துணி வேஸ்ட் துணி ஒன்று வச்சு மிஷின் ட்ரையல் எடுத்து தையெல்லாம் கரெக்டா இருக்கா, மேலே கீழே தையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தைக்க போங்க. அப்பதான் நீங்க நூலெல்லாம் கீழே கோர்த்து வராம கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட போடுறோம் எப்படின்னு பார்த்து போங்க. அரை இன்ச் ஜாயிண்ட்ல எப்பயுமே அரை இன்ச் தைப்போம். ஒரு சைடு இப்படி ஜாயிண்ட் போட்டாச்சு, இன்னொரு சைடு இதுல போடணும். அதே அரை இன்ச் தையல் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. வெளியே கூட அம்பு தையல் தேவையில்லை. ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல போய் கீறி விட்டுக்கோங்க. இப்போ இது வெளிப்பக்கம், இந்த பாருங்க ஸ்டிச்சிங் வெளிப்பக்கம் உள்ள பிசர் இருக்கு. அந்த பிசர் இருக்கிற சைட்ல வந்து இந்த பாட்டம் மடக்கி அடிக்கணும். மடக்கிக்கோங்க, மடக்கிட்டு ஒரு தையல் போடுவோம். ஒரு மீதி அடைக்கு ஒரு தையல் போடுவாங்க. அடுத்ததே எடுத்துக்கோங்க. இதோ உள்பக்கம் இந்த டீஸ் மார்க் இருக்கு. உள்பக்கமா கீழே கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பாட்டத்தோட துணியை வந்து பாதியை மடக்கி அதே மாதிரி ஒரு மீதி அடை தையல் போடுவோம். கொஞ்சம் சேர்த்து வெட்டி
அதுல ஒரு துணி ஃபோல்ட் பண்ணி உள்ள அடிச்சுட்டா போதும். மடங்கு ஊசியோட போட்டுட்டு பாருங்க, முதல்ல ஒரு பிசுற முதல்ல ஒரு விதையோட போட்டோம், அதை இப்படி ரெண்டாவது மடக்கி ஊசியோட போட்டுட்டு இருக்கிறோம். போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க, திருப்பிட்டு தையல் போட்டா கரெக்டா வரும், கரெக்டா மீதியோட மிதடிக்கு. தையல் போட்டா எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டிச்சிங் நீட்டா இருக்கு பாருங்க, பார்க்கவே ஒரு ஒரு நல்ல சேம் கலர் நூல்ல நிறைய ஸ்டிச்சிங் வந்து அந்த இடத்துல பார்த்தா கீழே பார்த்தா கொஞ்சம் நீட்டா இருக்கும். அடுத்த கால், அடுத்த கால் ரெண்டு காலையும் தனித்தனியா உள்சைடு வெளிசைடு பாத்துக்கோங்க. இந்த தையெல்லாம் போட்டாச்சு, இது உள் பக்கம் கோடு வேற போட்டு பாருங்க, மார்க் பண்ணது அப்படியே கட்டிங்ல மார்க் பண்ணது இருக்கு பாருங்க, அந்த கோட்டு சைட்ல உள் பக்கம் பாத்துக்கோங்களா, பாத்துக்கோங்க பிசுறு உள்ள இருக்கு. திருப்பி வச்சுட்டு ஒரு அந்த அந்த மார்க்ல கூட தச்சுக்கோங்க, கரெக்டா முக்காலஞ்சு தள்ளி கிட்டத்தட்ட 14 வயசுல இருந்து நேர்ல இந்த துணி தைக்கிறேன். அனைத்து கிட்டத்தட்ட நிறைய டிசைன் நான் பார்த்துட்டேன், 14 வயசுல இருந்து தைக்கிறதுனால இன்னும் எனக்கு இந்த துணி மேல இருக்கிற ஆர்வம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. நிறைய வேலை கத்துக்கிறேன், நிறைய வெரைட்டிஸ் தெரியும், தெரியாதது கிட்டத்தட்ட நிறைய தெரியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவு வேலை நிறைய கத்து வச்சிருக்கோம். அதாவது இந்த கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், ஏஞ்சல்ஸ் டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது அடுத்த கால், அடுத்த காலில் வந்து அதே மாதிரி இந்த உள் பக்கம் டீஸ் மார்க் இருக்குது, முக்கால் இன்ச் அந்த ஜக்கா, அந்த ஜக்கா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டத்தை வந்து அளந்துப்போங்க, 6.5 இன்ச் பாட்டம். ரெண்டு காலு
தையல் போட்டாச்சு, மடக்கி வச்சு ரெண்டு காலம் தையல் போட்டாச்சு, சைடு தையல் எல்லாம் போட்டாச்சு. இப்ப அடுத்து சென்டர் ஜாயிண்ட் ஜாயின் பண்ண போறோம். இதான் சென்டர் ஜாயிண்ட், பாத்துக்கோங்க. சென்டர் ஜாயிண்ட் ஒரு கால வச்சுக்கோங்க, ஒரு கால திருப்பணும். ஒரு கால திருப்பிட்டு அந்த திருப்பாத காலுக்குள்ள விடணும். பாருங்க, இது திருப்பாத கால். அதே மாதிரி இதை கூட நீங்க இங்க இருந்து தச்சு வரும்போது லேஸ் அப்படி கரெக்டா மடக்கணும். அந்த இந்த கார்னர் கரெக்டா அப்படி மடக்கி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் இப்ப கேமராக்காக அப்படி காட்டிட்டு மிஷின்ல வச்சு இப்படிதான் நாங்க தைப்போம். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி தைக்கணும். ஒரு பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கால் தைச்சிட்டு ஒரு கால், ஒரு கால் திருப்பி ஒரு கால் திருப்பாம ஜாயின் பண்ணது அப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஒரு கால் மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ரெண்டு பீஸ் இருக்கு. கரெக்டா அரை இன்ச் போட்டு கால திருப்பிக்கோங்க. திருப்பிட்டா இப்படி வந்துடும், ஜாயிண்ட் எல்லாம் வந்துருச்சு. அதை கூட ஃப்ரண்ட் சைட்ல போட்டுக்கோங்க. ஜாயிண்ட் எல்லாம் பேக்ல வேண்டாம். துணி பத்தாதனால ஜாயிண்ட் போட்டு நம்ம வெட்டணும். அதை தான் நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிச்சா, இது ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்தோம்னா நாடா எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த சந்தோஷப்படுவாங்க. நாடா அடிக்கிறோம். நேர்களே ஜாயின் போடலாம். பாருங்க, இப்படியும் ரெண்டு பக்கம் இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்படியே லேஸ் அப்படி அடிச்சீங்கன்னா அவ்வாறு
நாரா ரெடி. நல்ல சேம் கலர்லயே போடுங்க. நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒன்றரை ஒன்றரை அளவு துணி வெட்டிட்டு அப்படியே மடக்கி சின்னதை மடக்கி வச்சோம்னா நீட்டா இருக்கும். எப்பயுமே அந்து வராது, ஸ்ட்ராங்கா இருக்கும், வயிறு அழுந்தாது. ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கீறி விடுங்க, மூவாருங்க இப்படி கீறி விடுங்க. கீறி விட்டுட்டு அதை அப்படியே மடக்கி அடிச்சுக்கோங்க. அரேஞ்ச் கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஜாயின் போட்டாச்சு. ஒரு கேப் விட்டுக்கணும் பாருங்க, ஒரு கேப் பாருங்க, ஒரு கேப் தெரியுதா? ஒரு கேப் விட்டு அடிக்கணும். நாடா அதில் தான் கோர்க்கணும், அதனால அந்த கேப் விட்டு அடிங்க. மறுபடியும் இதே அதே மாதிரி அரை இன்ச் மடக்கி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டா செய்யுங்க, நல்லா பிடிச்சு பிடிச்சி. நல்ல ஒரு தொழில், அருமையான தொழில். இந்த மாதிரி இருக்கு, நல்ல ஒரு ஒரு கலைநயமான தொழில் தையல் கலை. தையல் கலை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்சு போய் செய்யற வேலை வேலை. அதனாலதான் இவ்வளவு ஆனாலும் இத்தனை வருஷம் சர்வீஸ்லயும் நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டா இப்படி செய்யறதுக்கு முக்கிய காரணம் சிறுசுல இருந்து எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையை பிடிச்சதுனாலதான் எனக்கு இன்னும் இந்த வேலையில வந்து ரொம்ப இன்னும் பெரிய நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். நிறைய நிறைய வேலை கத்துக்கிட்டேன், நிறைய வேலை பிடிச்சதுனால நிறைய வேலை கற்றுக்கிறேன். நான் பேட்டர்ன் மாஸ்டரா 9 வருஷம் திருப்பூர்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதனால டிசைன் எல்லாம் எல்லா டிசைனும் தெரியும். அம்பர்லா, அனார்கலி, லெஹங்கா செட்டு எல்லாமே ஸ்டிச்சிங் கட்டிங் கம்ப்ளீட்டா தெரியும். இன்னும் வேற புதுசா ஏதாவது டிசைன் வேணாலும் சொல்லுங்க. அதான் 1 இயர் கோர்ஸ்ல வந்து, இந்த 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்ல வந்து நாங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க இவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, 1 இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் சார்ந்த வேலை அனைத்துமே மற்ற பக்கம்ல போன 1 லட்சம் அப்படின்லாம் கேட்பாங்க. நாங்க வந்து அளவான ஃபீஸ் வாங்கி உங்களுக்கு நாங்க வந்து நல்லபடியா நீங்க வந்து பிராக்டிக்கல் முறையில உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயர் கோர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நாங்க கத்துக்கிட்ட அனைத்து வேலைகளையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஆளாய் கொண்டுருவோம். ஃபீஸு கணிசமான ஃபீஸ் தான் இருக்கும், அதிகமான இருக்காது. ஆனால் வேலை நிறைய சொல்லி தருவோம் உங்களை வந்து. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த 1 இயர் கோர்ஸ்காரங்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம செய்ய கேட்குற வேலையெல்லாம் செய்யணும். தெரியாத வேலையெல்லாம் கஸ்டமர் வந்து திடீர்னு வந்து பெரிய பெரிய கஸ்டமர்லாம் வந்து நல்ல வேலைகள்லாம் செய்ய சொல்லுவாங்க. அந்த வேலையெல்லாம் வந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபேஷன் டிசைனிங் முடிச்சவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து டெய்லரிங் கோர்ஸ் வந்து முறையா ஒரு இடத்துல வந்து கோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க படிச்சதுக்கும் இந்த பிராக்டிக்கலா செய்யற வேலைகளுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. நல்லபடியா நாங்க டெய்லரிங்ல கத்துக்கிட்ட அனைத்து வேலைகளையும் நாங்க சொல்லித்தர்றோம்.
நீங்க படிச்ச படிப்புக்கும் இதையும் சேர்த்து வச்சு பெரிய ஆளுங்களும் வரலாம், பெரிய பொட்டிக் ஷாப் மாதிரி பெருசா வச்சு சந்தோஷமா வாழலாம். நிறைய வருமானத்தோட தேவைப்பட்டா நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க வீட்டுல இருந்துகிட்டே நீங்க நிறைய நிறைய செஞ்சு நிறைய பேருக்கு கொடுக்கலாம். நேரில் நாடா அடிச்சுக்கணும் பாருங்க. மடக்கி வச்சு ஒரு இன்ச்சுக்கு தையல் போடணும். படிச்சதோட சேர்த்து பிராக்டிக்கலா நம்ம கொஞ்சம் வேலையை செஞ்சு அதை அனுபவபூர்வமா கொஞ்சம் செஞ்சு நமக்கு ஒரு ட்ரைனிங் ஒரு அனுபவம் இருந்தால் நீங்க பெரிய ஆள் ஆவார். படிச்சுட்டு நல்ல அனுபவம் உள்ள ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல கத்து நல்ல பொண்ணு கொஞ்சம் பிராக்டிக்கலா ஸ்டிச்சிங் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போனா இந்த ஃபீல்டுக்குள்ள போனீங்கன்னா பொட்டிக் அது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு உள்ள போனீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால நேர்ல பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து ஏற்கனவே பேட்டர்ன் மாஸ்டரா 9 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கிறேன். டிசைனிங் சாம்பிளிங் செக்ஷன்ல நாங்க 9 வருஷம் நாங்க ஒர்க் பண்ணிருக்கிறேன். அதனால அந்த வேலை எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். நீங்க வந்து கார்மெண்ட்ஸ் வைக்கலாம், நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு கொண்டு போகும், ஆனாலும் எங்களோட அனுபவம் உள்ள ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகளை நாங்க சொல்லி தருவோம். இந்த வேலை எப்படி செய்யறது என்ன பண்றது தெரிஞ்சதை நாங்க சொல்லி தருவோம். டிசைனிங் ஒர்க் பொறுத்த அளவுல நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம். ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்க, அவங்க எல்லாமே பிராக்டிக்கல் முறைப்படி நீங்க வந்து ஒரு 6 மாசம் கோர்ஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா நீங்க படிச்ச படிப்புக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. நீங்க படிச்சதெல்லாம் அது அறிவிப்பு வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே நீங்க இது பிராக்டிக்கல் முறைப்படி நீங்க இது கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா 100% நீங்க படிச்ச படிப்பு உங்களை வந்து ரொம்ப தூரம் உங்களை கொண்டு போய் விடும். அந்த அளவுக்கு நாங்க உறுதியா நாங்க உங்களுக்கு நல்லபடியா நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்போ பெல்ட் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. பெல்ட் ரெடி பண்ணி ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பெல்ட் அட்டாச் பண்றது எல்லாம் எப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். அது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், அது நம்ம எப்படின்னு சொல்லித்தரோம். இப்போ அதில் டைம் முடிஞ்சிடுச்சு.